நமஸ்தே, கல்கி சரணம். இன்றைய அற்புதங்களை காண்பதற்கு முன்னதாக ஸ்ரீ பகவான் வெளிப்படுத்தியுள்ள ஞான போதனையை இப்பொழுது நாம் கேட்போம். உங்களின் சுகதுக்கங்களின் மீது விழிப்புணர்வோடு இருக்கும் போது நீங்கள் வாழ்க்கையோடு பயணிக்கிறீர்கள். நான் கர்நாடகாவின் குல்பர்காவிலிருந்து ராம்பூரி. நான் ஒரு முறை ராய்ச்சூர் வரை செல்ல வேண்டியிருந்தது. பின்பு அங்கிருந்து குல்பர்காவிற்கு வர வேண்டியிருந்தது. நான் ராய்ச்சூர் சென்று அங்கு என்னுடைய எல்லா வேலைகளையும் முடித்த பின் எனது அறைக்கு வந்தேன். என்னுடைய எல்லா வேலைகளையும் குறித்த நேரத்திற்கு முன்பே முடித்ததனால் நான் சிறிது ஓய்வெடுக்க விரும்பினேன். மேலும் எனது ரயில் வண்டி அன்று இரவே குல்பர்காவிற்கு இருந்தது. என் ரயில் வண்டியை தவறவிடாமல் இருக்க பெங்களூரில் வசிக்கும் என் மகனிடம் என்னை அழைத்து எழுப்புமாறு கூறியிருந்தேன். அவனும் சரியான நேரத்திற்கு என்னை அழைத்து எழுப்பினான். நான் எழுந்து கடிகாரத்தை பார்த்தேன். இன்னும் நிறைய நேரம் இருப்பதால் இன்னும் ஒரு அரை மணி நேரம் உறங்கலாம் என்று நினைத்தேன். ஆனால் நான் எழுந்து பார்த்த சமயத்தில் என்னுடைய ரயில் வண்டியை நான் தவறவிட்டிருந்தேன். செய்வதறியாமல் ரயில் நிலையத்திற்கு விரைந்து ஓடினேன். ஸ்ரீ பரஞ்சோதி அம்மா பகவானின் அனுகிரகத்தால் அங்கு மற்றொரு ரயில் வண்டி இருந்தது. அது அன்றிரவு குல்பர்காவிற்கு கடைசி வண்டியாக இருந்தது. நான் பதிவு செய்த பயணச்சீட்டு வேறு வண்டிக்காக இருந்தது. எனக்கு வேறு வழி இல்லாமல் அந்த வண்டிக்குள் ஏறிவிட்டேன். ஆனால் சர்வ வியாபியான ஸ்ரீ பரஞ்சோதி அம்மா பகவான் என்னை காத்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்து தலை வணங்கினேன். அங்கிருந்த காலியான ஒரு இருக்கையில் நன்றியோடு அமர்ந்தேன். விரைவாகவே டிடிஇ வந்து அனைவரின் பதிவு சீட்டுகளையும் சரிபார்த்து சென்றார். ஆனால் என்னுடையதை மட்டும் பார்க்கவில்லை. நான் ஆச்சரியத்தில் மூழ்கினேன். அது மட்டுமில்லாமல் சிறிது நேரத்திலேயே மற்றொரு டிடிஇ வந்து அனைவரது பயணச்சீட்டையும் சரிபார்த்தார். அவரும் ஆச்சரியப்படும் வகையில் என்னுடையதை மட்டும் கேட்கவில்லை. இதனால் நான் பாதுகாப்பாக மாட்டிக்கொள்ளாமல் குல்பர்கா வந்தடைந்தேன். நான் வீடு சென்றடைந்த உடனே என் பைகளை போட்டுவிட்டு ஸ்ரீமூர்த்தியை நோக்கி ஓடினேன். திவ்ய பாதுகைகளை பற்றி கொண்டு சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்தேன். என் முழு பயணத்திலும் என்னை பாதுகாப்பாக வீடு கொண்டு வந்து சேர்த்த கல்கிக்கு நன்றிகளை சமர்ப்பித்தேன். ஸ்ரீ பரஞ்சோதி அம்மா பகவான் என்னை பாதுகாப்பாக பயணிக்க வைத்தது மட்டுமல்லாமல் தவறான பயணச்சீட்டுடன் பயணம் செய்ததால் டிடிஇ மூலம் எவ்வித அபராதமும் கட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்படாமல் பாதுகாத்தார். நன்றி நிறைந்த என் கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் உருண்டோடியது. ஸ்ரீ பரஞ்சோதி அம்மா பகவான் என்னை காத்து ரட்சிக்க மற்றொரு முறை வந்தார். என்றென்றும் ஸ்ரீ பரஞ்சோதி அம்மா பகவானின் கமல பொற்பாதங்களை பணிகின்றேன்.